ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். ஸ்னாப்ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக், இந்த கேள்வி எப்போவுமே நம்ம மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்குது. பாஸ்ட்லேயும் இருந்துச்சு, ப்ரெசென்ட்லேயும் இருக்குது, அண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் இருக்க தான் போகுது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இவங்க ரெண்டு பேர் தான் காம்படிட்டர். என்ன தான் யூனிசாக் பட்ஜெட்டில் சிப்ஸர் லான்ச் பண்ணாலும், எக்ஸினோஸ் டென்சார் மாதிரியான சிப்ஸர்லாம் இருந்தாலும், காம்படிட்டர்னா ஸ்னாப்ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக் அப்படின்ற இந்த ரெண்டு பிராண்டு தான். மேபி ஃபியூச்சரில் புதுசாக யாராவது உள்ளே வரலாம். யூனிசாக் கூட பார்த்திங்கன்னா ஷோமியோட ஜாயின் பண்ணிடலாம், இப்போ சிப்ஸர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வராங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக் அப்படின்ற கேள்வி வரும்போது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க லீடில் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஸ்னாப்ட்ராகன் லீடில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மீடியாடெக் கொஞ்சமாக டாப்பில் வந்தாங்க. பட் இப்போ இந்த 2024 காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரில் யார் டாப்பில் இருக்கா, மார்க்கெட்டில் யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை மார்க்கெட்டை லைட்டாக ஒரு சின்ன அனலைஸை போட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலி எப்போவுமே ஸ்னாப்ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக் அப்படின்ற கேள்வி வரும்போது, ஸ்னாப்ட்ராகன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப். ஸோ அவங்க வந்து நாங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய சிப்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் ஆகும். பட் மீடியாடெக்குமே ஃப்ளாக்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு காம்படிஷனாக டைமென்சிட்டி 9300 மாதிரியான சிப்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாலும், ஆக்சுவலி இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் வந்தால் ஸ்னாப்ட்ராகன் தான் அதிக பேருடைய கன்சிடரேஷனாக இருக்கும். அண்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் அந்த 8 Gen 3, 8 Gen 2 அந்த மாதிரியான சிப்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ளாக்ஷிப்பில் அவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல பேரை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போவுமே அவங்க ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சிப்செட் மேக்கர் அப்படின்றத அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ளாக்ஷிப் லெவலில் நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. ரீசெண்டாக ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஏஐ மாதிரியான விஷயங்களையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஸ்னாப்ட்ராகனுடைய எலைட் அப்படின்ற சிப்செட் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்புக்காகலாம் ரெடி பண்ணுறாங்க. இது போக ஸ்மார்ட் காருக்காகலாமே அவங்க சிப்செட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட்லையும் அவங்க சிப்செட் இருக்கும், பட் அவங்களுடைய அதிக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டை நோக்கி தான் இருக்கும். அவங்க பிராண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் அப்படின்ற லெவலில் தான் அவங்களுடைய சிப்செட்டை மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டை ஸ்னாப்ட்ராகன் ரூல் பண்ணியிருந்தாலும், ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு நல்ல பேர் ஸ்னாப்ட்ராகன் எடுத்து வச்சிருந்தாலும், ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மீடியாடெக் தான் 50% ஷேர் வச்சுருக்காங்க. மீதி 50% ஷேரில் தான் ஸ்னாப்ட்ராகன், எக்ஸினோஸ் அண்ட் டென்சார், யூனிசாக் எல்லா சிப்புமே இருக்காங்க. ஸோ எப்படி ஸ்னாப்ட்ராகனை தாண்டி மீடியாடெக் இந்த அளவுக்கு ஷேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் மீடியாடெக் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா. ஏன்னா மீடியாடெக் ஃபோக்கஸ் பண்ணுறது மிட் ரேஞ்ச் அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டு தான். அண்ட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் டாப்பில் இருந்தாலும், ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் யூஸ் பண்ணாலும், ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணுறவங்களும் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான். இந்தியாவில் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்க வந்து மிட் ரேஞ்ச் அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க. அந்த செக்மெண்ட்டில் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்குது. அந்த செக்மெண்ட்டை நமக்கு ஆக்சுவலி மீடியாடெக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறதுனால, ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் மீடியாடெக் தான் 50% ஷேர் வச்சிருக்காங்க, கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க. அதுலேயும் மீடியாடெக் கூடிய இந்த டைமென்சிட்டி 6100, 6300, 7200, 7200 ப்ரோ, 7300 இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் சிப்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க ஃப்ளாக்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுனால காஸ்ட் கட்டிங் இருக்கவே இருக்காது, காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸ்னாப்ட்ராகனுடைய சிப்ஸர். பட் மீடியாடெக் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க சிப்ஸெட்டை கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங்களே கொண்டு வந்துருவாங்க. அண்ட் கம்மியான ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாக, ஸ்னாப்ட்ராகனை விட சில இடங்களில் இன்னும் பெட்டராகவுமே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனை விட மீடியாடெக் ஒரு ஸ்டெப் அகைடாக, ஒரு ஸ்டெப் லீடிங்லேயே நமக்கு இருக்காங்க. அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நமக்கு மீடியாடெக்குடைய சிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக் டு நெக்டாக இருக்காங்க. மெயினாக மீடியாடெக்கிட்ட வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 8300, 8300 அல்ட்ரா மாதிரின ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா செம பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் கிட்டேயும் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3, 8+ Gen 3 ப்ராசஸர்லாம் இருக்குது. பட் இங்கே இந்த ரெண்டு பேரில் யார் பீக்கு, யார் கொஞ்சம் லீடில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ரெண்டு பேருமே நெக் டு நெக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட், அவங்க ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டியில் அவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருப்பாங்க. பட் அதே மீடியாடெக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது பட்ஜெட், அந்த ப்ரைஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் டைமென்சிட்டி 8300 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 பட்ஜெட்லேயே கிடைக்கும். பட் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 பார்த்தீங்கன்னா 30,000 தான் கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு டைமென்சிட்டி 8300 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்மியான ப்ரைஸிங்கில் கிடைச்சாலும் அந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸையும் நமக்கு பெஸ்ட்டாக கொடுத்தாலும், ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ், த்ராட்லிங் இஷ்யூஸ் மாதிரியான இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற அந்த லெவலை மெயின்டைன் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு இங்கே இந்த மிட் ரேஞ்ச் அந்த 30,000 25,000 மேலே அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மீடியாடெக்கை விட ஸ்னாப்ட்ராகன் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும்.
ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக் இந்த 2024 யார் தான் இப்போ பெஸ்ட்டு, ஸ்னாப்ட்ராகனா இல்லை மீடியடெக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்சுக்கு மேலே இந்த 25,000 ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே 30,000 ரூபா 35,000 40,000 50,000 அப்படின்ற பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா அங்கே ஸ்னாப்ட்ராகன் தாங்க டாப்பு. ஸ்னாப்ட்ராகன் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொஞ்சம் அவங்களுடைய ப்ராசரோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹையர் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும், பட் அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டிலையும் பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்காது. உங்களுக்கு குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் மீடியடெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், பட்ஜெட்டில் கொடுக்கணும், காம்படிஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பர்ஃபார்மன்ஸை பீக்காக கொடுத்துட்றாங்க. பட் குவாலிட்டியில் சில காம்ப்ரமைஸ் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸு, த்ராட்லிங் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் வருது. அதனால் நீங்கள் ஃப்ளாக்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டியும் மெயினாக பார்ப்பீங்க. ஸோ அதனால் அங்கே ஸ்னாப்ட்ராகன் போகிறது பெட்டராக இருக்கும். பட் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னும்போது உங்களுக்கு 20,000 ரூபாக்குள்ளே 15,000 ரூபா அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப குவாலிட்டி எதிர்பார்க்க மாட்டோம். நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா போதும், ஒரு 2 வருஷத்துக்கு உழைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக மீடியடெக் போகலாம். அந்த பட்ஜெட்டில் அதுவும் இந்த 20,000 ரூபாய்க்குள்ளலாம் சமப்பிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, ப்ரைஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை மீடியடெக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மீடியடெக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிங்காக தான் இருக்காங்க, பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஃப்ளாக்ஷிப்லன்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் இப்போவுமே மார்க்கெட்டில் கிங்காக தான் இருக்காங்க. ஸோ என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன சொல்லிட்டா, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுவீங்க, ஸ்னாப்ட்ராகனா மீடியடெக்கா? உங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருக்கும் நீங்கள் இப்போ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். Thank you.